ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொன்னி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பொன்னி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பொன்னி மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். இதை பார்த்துட்டு மாமனார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து பார்த்து சக்திகிட்ட போய் பேசுகிறாரு, நீ ரொம்ப பாசமாக இருக்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொன்னி மேலே பாசமாக இருக்கா, நீ வந்து கணவன் மனைவியை எப்போ வளர்ப்புறீங்க அப்படி கேட்குறாரு. நான் வந்து அவள் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவள் கூட பேசுகிறேன், பழகிறேன், அவ்வளோதான். மற்றபடி கணவன் மனையாக வாழறதுக்கு எனக்கு முடிக்கலை, நான் பிரீத்தி என்ன மறக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, சீக்கிரமாகவே நீ கணவன் மனையாக மாறணும். உன் மனசில் வந்து பார்த்திங்கன்னா நீ ஃப்ரெண்டாக எப்போ ஏற்றிக்கிட்டியோ அதே மாதிரி சீக்கிரமாகவே நீ மனைவியாக உன்னால் ஏற்றுக்க முடியும், முயற்சி பண்ண நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ இவன்ட்டு சொன்னால் மட்டும் போகாது, இப்போ நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. யார்கிட்ட பேசுறது, என்ன பேசுறது, அதெல்லாம் வந்து நமக்கு காட்டலாம், சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து புடவைக்காரர் வந்து வராது. உடனே புடவை வந்தோன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து சொல்கிறாரு, கல்யாண நாள் வரப்போகுது, மறந்துட்டியா அப்படி. அதை வந்து பார்த்திங்கன்னா கணவன் மணியாக நீங்கள் சிறப்பாக ஒரு வருஷம் வரப்போது கொண்ட முதல் வருஷம் பெருசாக கொண்டாடணும் அப்படி சொல்கிறாரு. அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா வந்து பொன்னி பொன்னி நடி கூப்பிடுறாங்க. உடனே பொன்னி ஆச்சரியத்தில் ஓடி வராங்க. உனக்கு பிடிச்ச புடவையெல்லாம் நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பொன்னி வந்து சக்தி வந்து சந்தோஷப்படுறா, இல்லை எனக்கு எந்த புடவை எடுக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே புடவையெல்லாம் எடுத்து பொன்னி மேலே வச்சு வச்சு பார்க்குறாங்க, இந்த புடவை அழகாக இருக்குது, இந்த புடவை அழகாக இருக்குன்னு அவங்களே செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பிரீத்திக்கு அப்படியே வயர் எரியுது. பிரீத்தி உட்காந்து புடவை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வயர் எரியுது. உடனே ஜெயாவை செல் பண்ணி இந்த புடவை ரொம்ப அருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜெயாவே பொன்னிக்கு ரெண்டு மூணு புடவை செல் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அத்தை வந்து தாங்க மேலே பாசமாக இருக்காங்க, அதே சமயம் புடவை வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களே செல் பண்ணி புடவை கொடுக்குறாங்கன்னு பொன்னிக்கு சந்தோஷம், தாங்க முடியல, சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஆசைப்படுற மாதிரி சீக்கிரமாகவே கணவன் மணியாக வாழ தான் வந்து போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து இன்றைக்கி வீடு வீடு வாசப்படி அப்படிங்கிற துறையில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து சொன்னதால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு வந்து போகிறாங்க. பார்ட்டியில் போய் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணன்ட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன எல்லாமே வந்து சொல்லிக்கிறான். சரி 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 சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் அங்கே போய் ஆடுறதும் பாடுறதும் அப்படின்னு எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா பல்லவிக்கு வந்து ரொம்ப அவமானம் போயிடுது. ஏற்கனவே நான் சொல் ஃப்ரெண்டு வந்து ஏன் இப்படி உங்கள் வீட்டுக்காரர் நடந்துக்கிட்டாரு, எல்லோரும் சிரிக்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொல்லி தான் வந்து குடும்பம் ஒன்று இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கூடையும் ஆடிண்டு பாண்டு எல்லோரும் பெருசாக கேள்வி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பல்லவிக்கு வந்து அவமானம் தாங்க முடியல, இப்போ இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஓங்கி கண்ணத்தில் அடிச்சிட்டாங்க. அப்படியே கண்ணன் வந்து கீழே விழுந்துட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியலை. என்ன வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் தான் வந்து கண்ணனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனோட நடவடிக்கையினால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக வந்து இப்போ பல்லவி மாறிட்டாங்க. இப்போ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அஜய் கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டு தான் கண்ணனுக்கு வந்து மனைவியே ஆகிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் தான் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கே தெரியல. கண்ணனுக்கு இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காதல் வருமா கேட்டால் கண்டிப்பாக காதல் வருமா தெரியல. பழிக்கு பழி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சரி அஜய் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.